ஹாய் எவ்ரிவன் ஐம் டாக்டர் சுகன்யா ஆனந்தராமன் மகப்பேறு மருத்துவர் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிளட் குரூப்போட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் என்னோடய ப்ளட் குரூப்பும் ஹஸ்பண்டோட பிளட் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்குது இதனால் வந்து பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கப்புல்ஸ் வந்து எங்கிட்ட கேட்பாங்க ஸோ அதனால் வந்து இப்போ என்னென்னா உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரே பிளட் குரூப் இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஆர்கெச் நெகட்டிவாக இருக்கீங்க அது ஐ மீன் மதர் வந்து ஆர்கெச் நெகட்டிவாக இருக்காங்க நெகட்டிவ் பிளட் குரூப் அதே சமயத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆர்கெச் பாசிட்டிவாக இருக்காங்க பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்குன்னா அப்போ தான் வந்து நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கப்ப சில இம்பார்ட்டண்ட்டான இதெல்லாம் பண்ணுவோம் இப்போ வந்து மதர் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப் அதே சமயத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருந்தாங்க அப்படின்னா பேபி வந்து பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அம்மா மாதிரியே வந்து பேபியும் நெகட்டிவ் பிளட் குரூப்பில் வந்து ஃபார்ம் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ அம்மா வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்காங்க அவங்களோட குழந்தை வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பில் ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படின்னா மதருக்கு வந்து சில ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சேஞ்சஸ் இருக்குது இதனால வந்து அந்த பிறக்கிற குழந்தைக்கு வந்து ஜாண்டிஸ் வரக்கூடிய ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம அம்மா வந்து கர்ப்பத்தில் இருக்கிறப்பயே வந்து அந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் வரக்கூடிய ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஐசிடி அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுவோம் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டெரெக்ட் ஹோம்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வலாக இந்த டெஸ்ட் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இப்போ கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே பண்ணிடுவோம் முக்கியமாக வந்து இருபத்தி நாலு டு இருபத்தெட்டு வாரத்தில் அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டு பேஸ் பண்ணி அம்மாக்கு வந்து நம்ம ஒரு ஆறு மாதம் இல்லைன்னா ஏழு மாதம் எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்லணுன்னா இருபத்தெட்டு வாரத்தில் வந்து நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம் ஆன்டிடி இன்ஜெக்ஷன் அப்படின்னா சொல்லுவோம் ஸோ அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பேபிக்கு வர ஜாண்டிஸ் வரக்கூடிய ரிஸ்க்கை வந்து நம்ம கன்சிட்ரபுலாக நல்லாவே குறைச்சிடலாம் பேபிக்கு வந்து எந்த காம்ப்ளிகேஷனும் வராது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பேபி பிறந்துடுறாங்க பிறந்ததுக்கப்புறம் அவங்களோட பிளட் குரூப் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஆர்கச் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே வந்து ப்ராப்ளம் இல்லை இன்கேஸ் வந்து மதர் நீங்கள் ஆர்கெச் நெகட்டிவாக இருக்கீங்க ஐ மீன் நெகட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்கிறீங்க உங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து ஆனால் பாசிட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்குது அப்படின்னா திருப்பியும் டெலிவரிக்கு அப்புறம் மதர் உங்களுக்கு வந்து இன்னொரு இன்ஜெக்ஷன் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வரும் ஆன்டிடி இன்ஜெக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் மைக்ரோகிராம் கொடுப்போம் இந்த இன்ஜெக்ஷன் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டாவது குழந்தை பிளான் பண்ணுறப்ப அந்த குழந்தைக்கு வந்து ஜாண்டிஸ் வரக்கூடிய ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் ஜாண்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அது இல்லாமல் மற்றபடி வந்து ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஒரே பிளட் குரூப்பில் இருக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்கேஸ் உங்களோட ப்ளட் குரூப் ஐ மீன் மதரோட ப்ளட் குரூப்பும் நெகட்டிவாக இருக்குது உங்களோட ஹஸ்பண்டோட குரூப் நெகட்டிவாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் வந்து இப்போ மதர் வந்து ஆர்கஸ் நெகட்டிவாக இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஐசிடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்டெரக்ட் ஹோம் ஸ்டெஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி எயிட் வீக்கில் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம் டெலிவரிக்கு அப்புறம் பேபியோட ப்ளட் குரூப்பை பொறுத்து அந்த இன்ஜெக்ஷன் திருப்பி கொடுக்குறதா வேணாமா அப்படின்றத வந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஸோ கேஸ் வந்து உங்களோட பிளட் குரூப் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னா உங்களோட ப்ளட் குரூப் என்ன அப்படின்றத நீங்கள் கன்சீவ் ஆன உடனே வந்து டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடணும் நீங்கள் பாசிட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்கீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க அதேதை வந்து நீங்கள் நெகட்டிவ் பிளட் குரூப் உங்களோட தான் இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப ஒரே பண்ணிக்க வேணாம் உங்கள் டாக்டர் வந்து கண்டிப்பாகவே வந்து அந்த ஐசிடி டெஸ்ட் பண்ணுவாங்க பண்ணலைன்னா நீங்கள் சொல்லி பண்ண சொல்லிக்கலாம் ஐசிடி டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ்வலாகவே வந்து இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து டெலிவரிக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஆன்டிடி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க இப்போல்லாம் வந்து நம்ம நீங்கள் கன்சீவாக இருக்கப்போ அந்த இன்ஜெக்ஷனை வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த இன்ஜெக்ஷனை வந்து நீங்கள் செவன்த் மந்த்துலேயே போட்டுக்கிறதுனால உங்கள் பேபிக்கு வந்து ஜாண்டிஸ் வரக்கூடிய ரிஸ்க் வந்து கம்மியாயிரும் அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் பேபியை பொறுத்து அந்த செகண்ட் டோஸை ஆன்டிடி திருப்பியும் கொடுக்குறதா வேணாமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ